இந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இது ஒரு பிராங்க் தான். அர்ஷினி வந்து நான் ஒரு சிப்ஸ் பிராங்க் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணேன். அவகிட்ட ஒவ்வொரு பிராங்க் பண்ணும்போது அவ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதனால எனக்கு ரொம்ப பயத்தோட பண்ணுவான். ஆஹா, ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே பண்ணுவேன். ஸோ அந்த பயத்தோட இந்த பிராங்க் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும். அவரோட ரியாக்ட் பண்ணுறதை பாருங்கள். அவர் அந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி நான் சமாளித்து சமாளித்து ஒன்று ஒன்று பண்ணியிருப்பேன்னு பாருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நல்லா இருக்கா சோர்மா? ம், கூட கொஞ்சம் கூட சாப்பிட்டு தீப்பொறி. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சு எடுக்கணும். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறேன். சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறேன். போயிருவேன். அத மட்டும் குடுக்கறியா? உனக்கு வாயிலே உடப்பம் கொடி. எனக்கு அதெல்லாம் வேணாம். இப்படிலாம் வேணாண்டி எனக்கு. சரி குடு குடு. சாப்பிட தெரியுமா? தனியா அப்புறம் குடுக்காம போயிட்டேன்னா என்ன பண்றது? அதனாலதான் வாங்கிட்டேன். இந்த லேஸ்லாம் வாங்கி வச்சல என்ன அதெல்லாம் அப்படியே போட்டு என்ன பிரிங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிங்கிள்ஸ் இல்ல, பிரிங்கிள்ஸ் மாதிரியே பிரிங்கிள்ஸ் மாதிரியே இருந்துச்சு. டெலிஷியஸ் சிப்ஸ். பிரிங்கிள்ஸ் சாப்பிட்டு பார்க்கணும்டா. ஒரு நாள் நான் சாப்பிட்டேனே இது வரை. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும் சொன்னாங்க. சாப்பி இருக்குல்ல. பிரிங்கிள்ஸ் தான் வாங்கி வாங்கி சாப்பிட்டே இருக்கேன். அப்படியா? நல்லா இருக்கும்டா நான் பிரிங்கிள்ஸ். அப்ப எதுக்கு போய் கேட்ட சாப்பிடலையானு? இருக்கும். நீ இப்படி பண்ணே வச்சுக்கோ. நான் சாப்பிடும்போது எதையுமே தர மாட்டேன்.
எதுவுமே தர மாட்டியா? உனக்கு கிடையாது போ, நம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? என்னடா சாப்பிட்டு பாப்பமா? பிங்கிள்ஸ் கேட்டேன் அந்த கடையில வாங்கும் போது, பிங்கிள்ஸ் இல்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் அவங்க இது அதே மாதிரிதான் இருக்கும், அதை விட நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இதுதான் இருந்துச்சு அதை விட இது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் அதை வாங்கிட்டு வந்தங்க பாரு. ஒரிஜினல் ஃப்ளேவர்லாம் போட்டிருக்கு பாரு. இதை திறந்து விட, நல்லா இருக்கு. சாப்பிடுவோம், ராஜா கதவை திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா. அதெல்லாம் காலி, அதெல்லாம் எத்தனை எந்த மணிக்கு நமக்கு ஒன்னே ஒண்ணுதானே கொடுத்தேன். அது நாலு தாண்டி இருக்கும், இந்த நிறையா இருக்கும் டி. இந்த குடினி தர கேக்க திறக்கணும். இந்த நகம் இல்லைன்னு உன்ட்ட திறந்து கேட்கறேன், ஆயிடுவேன். அந்த அளவுக்கு இதா இருக்காது டி, எனக்கு சுத்தமா நகம் இல்லை டி. பாரு எல்லாத்தையும் எடுத்துக்க போ, அவன் எனக்கு எதுவுமே தராது. இருந்தா இதை பாதி பாதி எடுத்துக்கலாம். 126 பீஸ் இருக்கு, 62, 63 எடுத்துக்கலாம். நகம் நகம் பத்து திறந்துட்டியா? பாதி பாதி திறந்தியா? நசுக்காதடி உடஞ்சிடும். ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஏமாற்றம் ஆயிடுச்சா? இவன் சத்தியமா நாடு வச்ச உங்களுக்கு எனக்கு கையில் அடிச்சிருச்சு. பயங்கரமா எப்படி இருந்துச்சு?
அன்னைக்கு டீமா பிளான் பண்ணி சைன் போட நீங்க சைன் போடுங்க நாங்க சைன் போடுறோம்னு சொல்லி டீமா பிளான் பண்ணி ஷாக் அடிக்க வச்சிட்டாங்க. டிஷ்யூ எடுங்க.